நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட். என்னது? ரேக்கமா பிளைட்ல இறங்கி ரொம்ப நேரமாச்சே, இன்னும் ஏன் வெளியே வரல? ஒருவேளை பின்பக்கமா போயிருப்பாளா? பின்னாலே கின்னாலேன்னு கண்டபடி பேசாதீங்க. லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் செஞ்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல. ஷூர் ஷூர் ஷூர். கமிங். பேபி, வெல்கம் டு இந்தியா. தேங்க் யூ சித்தப்பா. குட் பை டு இங்கிலாந்து. கார் அங்க இருக்கா மிஸ்டர் விஸ்வநாத்? திருட்டு ராஸ்கர், இந்நேரம் என் பொண்ணுக்கு என்ன ஆயிருக்கும்? என்னமா இது, நீ வந்ததும் வராதுமா இப்படி ஒரு அபசகுணம்? எனக்கு ஒண்ணு ஆகலி சித்தப்பா, எவனாவது குடிச்சிருப்பான். ஷூர் ஷூர், நானும் காந்தி காலத்துல இருந்து இந்த குடிகார பசங்களை நாட்டோட்டு ஒழிக்கணும்னு எவ்வளவு பாடுபடுறேன். அந்த பொட்டி எடுத்து நெல்லுமா. நல்லா இருக்கீங்களா சித்தி? நல்லா இருக்கேம்மா. உள்ள போமா. தங்கச்சி, இன்னைக்கு பஞ்சமி, வெள்ளிக்கிழமை, ரொம்ப நல்ல நாள். வெளிநாட்டு பயணம் முடிச்சிட்டு வர உனக்கு சகல சௌபாகியங்களும் உண்டாகணும். அந்த பராசக்திக்கு குங்குமத்தால அபிஷேகம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்தா கண்ணுல வச்சுக்க. அப்பா கணபதி, ஒரு நாளைக்கு ஆரத்தி எத்தனை தடவைடா கண்ணுல ஒத்திக்கிறது? ஆரத்தியால இந்த வீட்டுக்கு தீ வச்சிடாதடா. போ போ. ஹாய் ரேகா. ஹலோ. இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க. வேர் பையிங்? லண்டனா பாரிஸா? ஐயோ மங்களா, இந்த பக்கம் வாயே. ஏ சூன் ஹேஸ் என்ட்ரன்ஸ் இந்த ஹவுஸ். இது எங்க பையிங், அது எங்க பையிங்னு போட்டு அறுக்கப்படாது. யூ ஷுட் நாட் ஆஸ்க். ரேகா, ஏன் இப்படி அழைச்சு போயிட்ட? இழைச்சது இருக்கட்டும் சாவித்ரி, பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. ஆபத்தா? ஆமாமா, அது உண்மைதான். எவனோ குடிகார பையன் கண்ணை மூடிட்டு கார் ஓட்டிட்டு வந்த. வெல்கம் வெல்கம் பேக் டு இந்தியா. உன்னை ரிசீவ் பண்ண ஏர்போர்ட்டுக்கு வரலான் இருந்தேன், ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தேங்க் யூ. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் அங்கிள். நான் யாருன்னு சொல்லு பாக்கலாம். சொல்லணும், சொல்லாம போனா எனக்கு பிடிக்காது. உன்ன அடையாளம் தெரியாதா என்ன கீர்த்தி? நல்லா இருக்கியா? என்னத்தம்மா நல்லா இருக்கான். உன்ன பத்தி நினைச்சு நினைச்சு பூசணிக்கா மாதிரி இருந்தவன் புடலங்கா மாதிரி ஆயிட்டான். ஆமா, ரா பகல்னு பாக்காம உன் பேரையே ஸ்ரீராம ஜெயமா நினைச்சு எழுதிக்கிட்டு இருக்க. ராமராமா, அவன் சொல்றது அத்தனையும் போய் நம்பாத தங்கச்சி, நம்பாத. அவனை பத்தி எனக்கு என்ன தெரியும் தங்கச்சி? அப்பா நிறுத்தல, உன் தொல்லை பெருசா போச்சு. எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா, எல்லாரும் சேர்ந்து தொல்லை கொடுத்தா எப்படி? அம்மா நீ மேல போய் குளிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. சரி பரேங்க, பை பை ரேகா. விஸ்வநாதன், பொண்ணு வந்துருச்சு, பையனுக்கு வயசாயிட்டே இருக்கு, ஃப்ரெண்டா இருக்கிற நாம சம்பந்தியா மாறணும்னு ஆசைப்படுறேன். ஐயா எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன? பையனுக்கு வயசாயிச்சுன்னு இப்பவா சொல்றீங்க? எப்பவோ ஏழரை கிழந்த வயசாயிச்சு தெரியாத உங்களுக்கு? அவனு பேசல. கனகராஜ், மேரேஜ பத்தி டிசைட் பண்ண வேண்டியது ரேகா தான். அவ யார விரும்புறாளோ அவளுக்கே கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது சித்தப்பாவான என் பொறுப்பு. தட்ஸ் ஆல். கேட்டியாடா, இன்னுமே முயற்சி ஒண்ணுதான். ஆகட்டாண்ணா, என்னால ஆணவர முயற்சி செய்றேன். முதல்ல அதை செய். இப்போ ஓஹோ,
அட இதானா, நான் சின்ன குழந்தையிலேயே இந்த விளையாட்டு விளையாடி இருக்கேனே. ஜாக்கி வா. பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போ கூட்டிட்டு போன்னு என்ன நச்சரிச்சுட்டு இருந்தல்ல, அதான் இந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி இஷ்டம் போல வெட்டு. எஸ் பிரிங் தி சூப். அட வெட்டி பசங்களா, என்னமோ உலக யுத்தத்துல ஜெயிச்சுட்டா மாதிரி பெரிய பரபரப்பு பண்றானுங்களே, எங்க ராஜாவை பத்தி தெரியாது போல இருக்கு இவனுங்களுக்கு. ஜாக்கி அவங்களோட நமக்கு இருக்கு சூப்பு குடி. இது கரெக்ட். சின்ன வயசுல விளையாண்ட விளையாட்ட விளையாண்டு பாக்கலாமா? சின்ன வயசுல மட்டும் இல்லப்பா, பெரியவனாய் அறிவு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த விளையாட்டெல்லாம் நான் விளையாண்டதே இல்ல. என்ன ஓட்டுற பையன் தொந்தர பண்றது? அப்ப பெரியவனானதுக்கு அப்புறம் விளையாண்ட விளையாட்ட விளையாண்டு பாக்கலாமா? பெரியவனாதுக்கு அப்புறம் இந்த விளையாட்டு எனக்கு மறந்து போச்சுப்பா. என்னங்க அவன் விளையாட்ட சொல்லிட்டான், விட்டுருங்க. நீ என்ன அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வந்திருக்கியா தம்பி? சரி அவனை விட்டுற, நீ வர்றியா போட்டிக்கு? இத பாருங்க, நாங்க இங்க வந்தது போட்டிக்கோ சண்டைக்கோ இல்ல, சாப்பிடறதுக்காக வந்தோம். தயவு செய்து விட்டுருங்க. இத பாரு, கையாலாகாத பேச்செல்லாம் பேசாத. சக்தி இருந்தா நீ ஆம்பளையா பிறந்திருந்தா என்னோட போட்டிக்கு வா, இல்ல தப்புன்னு ஒத்துக்கிட்டு ரெண்டு பேரும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்குங்க. இந்த ராஜாவோட பஞ்சா, இந்த கையால எவனாவது ஒரு அடி வாங்கிட்டான்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டாவது அடி வாங்குற சந்தர்ப்பத்தையே அவன் இழந்துடுவான். அதனால நான் முதல்ல உங்களை அடிக்க மாட்டேன். உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் தரேன், நீங்களே என்ன அடிங்க. ஆனா அந்த 5 நிமிஷம் ஆன பின்னாடி நான் ஒரே 1 நிமிஷம் மாத்திரம் என் கைய உபயோகப்படுத்துறேன். ஓகே? மரியாதையா நான் சொல்றத கேட்டுக்கங்க. இல்ல ஹம்
மாமா வருவாரு தாத்தா வருவாருன்னு சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வரும். முதல்ல போவலில்ல. அது இல்லைங்க, நான் சொல்றது இந்த பொண்ண இது வரைக்கும் மரியாதையா சொன்னேன், இனிமே பேசுன பெட்டி பை எல்லாம் சேர்த்து உண்ணி வெளியில தள்ளிடுவேன். என்ன தங்க வேலு, என்ன தகராறு? இந்த பாருங்க சார், 3 மாசமா ரூம் ரெண்ட் தரல, என்ன பொண்ணுன்னு கேட்டா பக்கெட் பக்கெட்டா கண்ண தண்ணி விடுறான். ஏமா இவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா? உண்மைதாங்க. நானும் எங்க சித்தப்பாவும் சேர்ந்து கோர்ட்டு வேலையா இந்த ஊருக்கு வந்தோம். லாயர் பாத்துட்டு வரேன்னு 2 நாள் முன்னாடி போன எங்க சித்தப்பா இது வரைக்கும் வரல. என்ன ஆச்சோ தெரியல. நான் வீட்டுக்கு லெட்டர் கூட போட்டிருக்கேன். இன்னைக்கும் நாளைக்கும் என் தம்பி பணத்தை எடுத்துட்டு வருவான்னு சொன்னா இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இப்படி திடீர்னு போக சொன்னா நான் பொம்பளை பிள்ளை எங்க போக முடியும்? எங்க போகணுமா? மரத்தடியில பிளாட்பார்ம் மேல படுத்துங்க போங்க. தங்கவேலு என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? பொண்ணை கௌரவிச்சு அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஆம்பளையா இருந்துகிட்டு அந்த பொண்ணுக்கு நிக்க நிழல் இல்லாதபடி செய்யறது ஆண் இனத்துக்கு அவமானம். அவங்க எவ்வளவு பணம் தரணும்னு சொல்லுங்க, அந்த பணத்தை நான் கட்டிடுறேன். அவங்க இந்த ரூம்லயே இருக்கட்டும். நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க பணம் கொடுப்பீங்க. அந்த ஃபேமிலி கிட்ட அட்வான்ஸ் வாங்கி நான் ரூம் கொடுத்துட்டேனே, நம்ம ஹோட்டல்ல ரூம் காலி இல்லையே. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா உங்களுக்கு ரூம் காலியாற வரைக்கும் நீங்க ஏ ரூம்ல தங்கிக்கலாம். நீங்க எதை பத்தியும் பயப்பட வேண்டான்னு நான் உறுதி தரேன். மாயாதேவி எங்க? மாயாதேவி என்னங்க மாயமா மறைஞ்சிட்டீங்க? நீங்க மரியாதையா பில்லு கட்டுங்க, இல்லனா போலீஸ் வந்து முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போட்டுடும். அவமானமா பேசினதுக்கு உன் நாக்க அறுத்துருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ மன்னிச்சு விட்டுற. உன் பில்லுக்கு பதிலா இத வெச்சுக்கயா. ஐயோ ராஜா, என்ன விலை வந்து பொருளை கொடுக்கறேன்? மானத்தை விட லட்சம் பெருசு இல்ல. இந்த நல்லது கெட்டது தெரியாத மனுஷங்க மத்தியில இனிமே 1 நிமிஷம் கூட இருக்க கூடாது. வா. நாம 2 பேரும் பார்ட்னர் தானே, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போயிடுவோமா? இத்தனை நாள் எந்த ஆம்பளையும் உன்னை தொடல, அந்த ஏக்கத்திலேயே நீ கொஞ்சம் கொஞ்சமா இழைச்சு போயிட்ட, அதனால நாம 2 பேர் சேர்ந்து போயிடுவோமா? அநாத திருட்டு பயல, என் வீட்டுக்கு வந்து எங்கிட்ட நீ வாலாட்டியா? இதுக்கு முந்தி எத்தனையோ முறை சொல்லி இருக்க, நாம வியாபாரம் வரைக்கும் தான் பார்ட்னர்ஸ். அத மீறி வாலாட்டுன கழுத்து துண்டாயிடும். என்ன துண்டாகும்? கழுத்து துண்டாகுமா? தப்பா போச்சு, கத்தி எடுத்து உள்ள வச்சுக்க. என்ன விட்டு ஜாக்கிரத, இன்னொரு முறை என் மேல கைய வச்சியோ சீவிடுவேன் நாயே. Thank you.
வருதா? யாரது? Giving me a lot of trouble. The brakes are not working properly. To start, the ignition isn't working well. The carburetor is clubbing. The clutch is not working. There's an electric problem as well. I think the left headlight is also not working. I'm sorry. English is a little. You know, the car starting problem. I got it. You need not translate it. I think it's not a major problem. It can be rectified. Please open the bonnet. Hello, please open the bonnet. Yeah. Of course. Jaggi, seven inch panel kunda. Okay, Raja. மெதுவா எல்லாருக்கும் தூக்க. மேல போய் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. என்ன திமிரா உனக்கு? நான் கட்டிக்க போற பொண்ணு மேல விழுறியா? அனாவசியமா பேசாதீங்க. கார் ரிப்பேர் வந்து அட்டன் பண்றது என் வேலை. இந்த ஷெட் யாருது? என்னோடது. இங்க விபத்து நேர்ந்தா காப்பாத்த வேண்டியது யாரு? நான். நீ கூப்பிட வேண்டியது யாரு? என்ன? உங்களை கூப்பிட்டு நீங்க வரத்துக்குள்ள அந்த அம்மா உயிர் பரலோகம் போயிருக்கும். அது மாதிரி நேரத்துல விலகின வேகமா கட்டணும் இல்லனா என்ன கூப்பிடணும். நீ யாரா அவளை காப்பாத்துறதுக்கு? அதை விட்டுட்டு ஹீரோனிய கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சுக்கிட்டு டூயட் பண்ற மாதிரி ஓடக்கூடாது. யாரோட பேசுற தெரியுதா? தெரியும். என்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் உனக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால நான் உன்னை திட்டுவேன். நீ வாங்கி கட்டிக்கணும். ஸ்கவுட்டர்னு சொல்லுவேன், இடியட்னு சொல்லுவேன், ஃபோனுன்னு சொல்லுவேன், ராஸ்கல்னு சொல்லுவேன், இன்னும் என்னமோ சொல்லுவேன். ஆனா நினைவுக்கு வரல. கிட்டியாச்சா? ஜாக்கி கமா. இனிமே நாங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட வேலை செய்ய போறதில்ல. ஆமா. உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்க போறதில்ல. ஆமா. எங்களை ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்ல போறதில்ல. ஆமா. குறைஞ்சது ஒரு திட்டு கூட திட்ட போறதில்ல. ஆமா. தேங்க்யூ தேங்க்யூ. அப்பா, ஏன் என்ன இப்படி அடிச்ச? அடிக்க மாட்டேன் சொல்லலையே. உன்னை விட யாண்ட தேவையில்ல. அட்லீஸ்ட் சொல்லிட்டாவது அடிப்போம். இப்ப உன்னை மட்டும்தான் அடிச்சேன். இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ எங்கிட்ட வச்சுக்கிட்ட உன்னையும் உங்க அண்ணனையும் சேர்த்த அடிப்பேன். கொன்னுடுவேன்.
ஜாக்கி, யாரோ ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சத்தம் கேட்கல உனக்கு? இதுல ஏதோ வெளிநாட்டு சதி இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம பாயிண்ட் என்னன்னா, பொண்ணு படிச்சுக்கிட்டு இருந்த போது ஃபாரின்ல யாராவது விரோதிகள் இருந்து அவங்க இந்தியாவுக்கு வந்து பொண்ணை ஃபாலோ பண்ணி ஏதாவது பழிதிக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அப்படியே இருக்கலாங்க. ஷூர். தற்சமயம் யாரால ஆபத்துக்கள் வந்துகிட்டு இருக்குன்னு யோசிக்கிறத விட அவங்கள்ட்ட இருந்து பொண்ணை எப்படி காப்பாத்தணுங்கிறது இப்ப ரொம்ப முக்கியமான. ஐ ஹேவ் அன் ஐடியா ஃபார் தட் ஆல்சோ. இல்ல இருந்த சொல்லு, இல்ல கொன்னுடுவேன். ஐ நோ நீ கொன்னுடுவே எனக்கு தெரியும். அப்படின்னா சொல்லு. அதிர்ஷ்ட ராஜா உருவத்துல வந்து பொண்ணை காப்பாத்திருக்கு. ஒரே ஒரு சிங்கிள் பர்சன் தைரியமா வந்து காப்பாத்திருக்கான். அவனையே மாச சம்பளத்துக்கு பேசி பொண்ணுக்கு காவல்காரன் ஆக்கிட்டா. வாழ்நாள்லயே இன்னைக்கு தாயா முதல் முதலா உருப்படியான ஐடியா. வேகம் அந்தும் சூடாகி நின்றேனே, ஆனந்தத்தேன் கொண்டு வந்தேனே,
ஒரு பொம்பளைக்கு காவல்காரனா உத்தியோகம் பாக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல தம்பி. என் பொண்ணோட நன்மையை கருதி உன்னை வேண்டிக்கிறேன், மறுக்காத. யோசிக்காதீங்க ராஜா, தயவு செய்து ஒத்துக்கங்க, மறுக்காம ஒத்துக்கங்க ப்ளீஸ் ராஜா. உதவி செய்யறதுங்கிறது நல்ல விஷயம், சரின்னு சொல் ராஜா. ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்தின புண்ணியம் கிடைக்கும், ஒத்துக்கங்கடா. ஆல்ரைட், அடுத்த பிறந்த நாள் அன்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணா பாக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன்மா. நல்ல மனசோடு வேண்டிக்கிற எந்த காரியமும் தவறாம நடந்தே தீரும் சாவித்ரி. சித்தப்பா, ஒவ்வொரு நிமிஷமும் என் வாழ்க்கையை பத்தி சிந்திக்கிற நீங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு தெய்வம் மாதிரி. நீண்ட நாட்கள் வாழணும். இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லையா, புது நகைங்க வாங்கிக்க. மேடம் இத பாருங்க, புது மாடல்ல வந்திருக்கு. ராஜா இது எப்படி இருக்கு? இட்ஸ் ஓகே. இத பாரு, அதை காட்டிலும் பெட்டரா இல்ல? அது நல்லா இல்லை. இது நல்லா இருக்கு சொன்னா கேளு. அரே நல்லா இருக்கு. அரே நீ குழந்தை. நான் குழந்தை இல்லை, நீதான் குழந்தை, உங்க அப்பன் தான் குழந்தை. நேரே பியாரி, இது ரொம்ப நல்லா இருக்கு. அரே அது நல்லா இல்ல, அசிங்கமா இருக்கு சொன்னா கேளு. இதான் நல்லா இருக்கு. அரே இதான் நல்லா இருக்கு. அரே நீ சின்ன பையன். ஆமா, இதுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த சேட்டமா ஏமா பாக்குறேன். அரே மூஞ்சி பாரு மையே. மேடம் சண்டை போடாதீங்க, இன்னொரு டிசைனை காட்டுறேன். ஜல்தி ஜல்தி. சீ 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 சீ. என் கண்ண எவ்வளவு அழகா இருக்கடா. பொண்ணு கொஞ்சனும் போல இருக்குடா, கடிச்சு திங்கனும் போல இருக்குடா. கத்திரியடா உங்க குழந்தை ரொம்ப அழகா இருக்குங்க, பாக்குறதுக்கு உங்களும் இருக்கு. எப்ப கல்யாணம் ஆச்சு? அஞ்சு வருஷம் ஆச்சு. உங்க குழந்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு, எடுத்துக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு.
நான் பாக்குறேன், நான் ஒருத்தர் இருக்கல்ல. ஏய் மிஸ்டர், சீக்கிரமா போலீஸ் போன் பண்ணு. புருஷன் மட்டும் வந்து நாயகனை திருடிட்டு போக பார்த்தாங்க மேடம். அதுக்குள்ள ஒரு புருஷாருங்க. உன்னை இப்படியே விட்டா நாட்டையே கொள்ளடிச்சு. இது நம்பாதீங்க மேடம். In my life, first time I am seeing a singing flower bouquet. என் வாழ்க்கையிலேயே முதல் முதலா பாடுற மலர் கொத்தை பாக்குறேன். ஷியூர். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு ரேகா. அந்த கைத்தடியை கொஞ்சம் கொடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ரேகா பிறந்த நாளுக்கு புது டைப்ல பொக்கே கொடுத்து நல்வாழ்த்து சொல்லலாம்னு வந்தா இப்படியா தடியால குத்துறது? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பிடிக்காது பிடிக்காதுதா? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா வேஷம் போடுவேன்னு யாரு தெரியும்? ரேகாவோட சேஃப்டிக்காக ஒரு காவல்காரனா என் கடமையை நான் செஞ்சேன், அவ்வளவுதான். அடிபட்டுச்சா? எங்க எங்க பட்டதுன்னு கேட்டா உனக்கு எப்படி சொல்றது? படக்கூடாத இடத்துல நான் பட்டிருக்கு. ஐயோ, இப்படி கண்டுபிடிப்பேன் நான் நினைக்கவே இல்லை. Forget it. Happy birthday to you. Thank you. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு உன் பிறந்த நாள்னு தாஜ் கோரமண்டல பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன். சாயங்காலம் 5 மணிக்கு நீ கண்டிப்பா வரணும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், தி கிரேட் ரேகா தேவிக்கு பர்த்டே. சந்தர்ப்பத்தில் இன்டர்நேஷனல் லெவல்ல பேர் வாங்கின பாப் சிங்கர், டாப் டான்சர் மிஸ் சோபியா தன் ஆட்டத்தால் அசரவைப்பார், பாட்டால பரவசப்படுத்துவார். மிஸ் சோபியா மனதின் பயணமிதே. கனிகள் குலுங்கும் அழகினிலே கலையை ரசிக்கவா. கனவில் மலரும் உலகமிதே. புதிய மனதின் பயணமிதே. கனிகள் குலுங்கும் அழகினிலே கலையை ரசிக்கவா. தாளங்கள் போடு சந்தோஷ கலையில், ராகங்கள் சீர் சங்கீத மழையில், பாடு காதலை பாடு.
கனவில் மலர்ந்தவா. தாளங்கள் போடு சந்தோஷ கலையில், தாகங்கள் தேறு சங்கீத மழையில், பாடு பாடலை பாடு. கனவில் மலரும் உலகமிதே, புதிய மனதின் பயணமிதே, கனிகள் குலுங்கும் அழகினிலே கலையை ரசிக்கவா. நேரங்காலம் தெரியாம நடக்கிற விபத்துல இருந்து காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் சார். காப்பாத்துறது என்ன, அப்படியே அசந்து போய் நின்னுட்ட. நீ கேட்டது நான் பேசின பேச்சத்தான். காப்பாத்துறது கஷ்டம்னா கொன்னுறதே நல்லது. விஸ்வநாதன் சார். ஆமாப்பா, அவர் விஸ்வநாதன் தான். ஷூ, ஹி இஸ் மிஸ் விஸ்வநாதன், நோ டவுட்டு. ரேகாவை உயிருக்கு உயிரா பாதுகாக்கிற நீங்களா இப்படி ஒரு வார்த்தை? உயிருக்கு உயிரா பாத்துக்கிறது உலகத்துக்கு சந்தேகம் வராம உயிரை எடுக்கிறதுக்கு தான். ஏர்போர்ட்ல கார்லயும், ஒர்க் ஷாப்ல போர்ட்லயும், ரோட்டு மேல அடியாட்களை வச்சும், பார்ட்டியில லஸ்தரை அறுத்து விட்டு அவளை கொலை பண்ண முயற்சிச்சேன். ஒரு தடவை ஏற்பட்ட தவிர மத்த எல்லா இடத்துலயும் என் முயற்சிக்கு குறுக்கறினவன் நீதான். அதனால திருடன் கையிலேயே சாவி கொடுத்துருணுங்கிற பழமொழிப்படி எத்தனையோ ஒரு அவ உயிரை காப்பாத்தின உன் கையாலேயே அவ உயிரை எடுத்துட செய்யணும்னு நினைச்ச யாருக்கும் சந்தேகம் வராம இருக்க அவளுக்கு உன்னையே காவக்காரனா நியமிச்சேன் சார். இப்போ உங்க வார்த்தைகளை என்னால நம்ப முடியல. எவ்வளவோ பாசத்தோட உங்களை சித்தப்பான்னு கூப்பிடுற அந்த பொண்ண நீங்க நிஜமாவே கொலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நிச்சயமா அவளை கொல்லணுங்கிறதான் என் லட்சியம். எதுக்காக? இதென்ன சுத்த மனத்தனமான கேள்வி! உலகத்துல எந்த வில்லனும் எதுக்காக கொலை செய்யறான்? எல்லாம் பணத்துக்காக தான். அவன்தான் இந்த வில்லனும் செய்யறான். He is also the same. Sure. ஜோதி எவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தையை பேசினாலும் அவர் சொல்றது மட்டும் வாஸ்தவம். ரேகா பேர்ல இருக்கிற கோடிக்கணக்கான ஆஸ்தி என்னுடையதாகணும். அதெல்லாம் என் பிள்ளைக்கு சேரணும். எனக்கு நம்பிக்கை இல்ல. ரேகாவை நீ கொலை செஞ்சா 5 லட்சம் ரூபாய் தர்ற. அது உன்னால முடியலன்னா இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு உன் வேலைய பாத்துக்கிட்டு நீ போ. அவசரம் ஒண்ணும் இல்ல, 10 நிமிஷம் டைம் தர. ஜோதி வா. மிஸ்டர் விஸ்வநாத், ஐ திங்க் யூ ஹேவ் டன் எ மிஸ்டேக். இங்கிலீஷ் நிறுத்தி தமிழ்ல பேசு. அது இல்ல, நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்ல வந்தேன். என்னது? அவசரப்பட்டு மர்டர் விஷயத்த, அதான் இந்த கொலை செய்யற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களே. ஒருவேளை நம்ம நேரம் நல்லா இல்லாம இருந்து பிகாஸ் அவர் பேட் டைம் அவன் நமக்கு எதிரியா மாறி இந்த விஷயத்த வெளியே போய் சொல்லிட்டான். ஏன் கணக்கு பிரகாரம் அவன் மாற மாட்டான். ஒருவேளை அப்படி மாறினான்னா, டேய் ராஜா, உன்னை டெஸ்ட் செய்யறதுக்காக அப்படி நான் கேட்டேன். கோடிக்கணக்கான ஆஸ்திக்கு வாரிசான என் ரேகாவை காப்பாத்துறதுக்கு லட்சத்துக்கு ஆசைப்படாத உன்ன மாதிரி ஆள் தான் வேணும். நீ தான் உண்மையான காவல்காரன் அப்படின்னு பிளேட்ட மாத்தினேன். எங்க இருக்கையா? அடேங்கப்பா, யுவர் பிரெயின் இஸ் தி வர்ஸ்ட் பிரெயின் இன் தி வேர்ல்ட். இந்த பாரியா, நீ புகழ்றியோ திட்டுறியோ தெரியாதபடி இங்கிலீஷ்ல திட்டுறா, கழுத்து மேல கால் வச்சு. நாம எங்கேயும் போக போறதில்ல, இங்கேயே இருக்க போறோம். அப்ப அந்த பொண்ண நம்ம இந்த கொலையை செய்யறோம் அப்படின்னு அவங்களை நம்ப வைக்கிறோம்.
இவங்க ரொம்ப பயங்கரமான ஆளுங்க ஜாக்கி. பணத்துக்காக அன்பு பாச பந்தம் எல்லாத்தையும் மறந்து போய் அவங்க அண்ணன் பொண்ணையே கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. அதனாலதான் சொல்ற ராஜா, இவங்களோட நாம எதுக்கு வெளியே போயிடலாம். ஜாக்கி, நாம இங்கிருந்து போயிட்டா நடக்க போறது என்னன்னு ஒரு தடவை யோசிச்சு பாரு. இவங்க இன்னொருத்தனுக்கு பணத்தை கொடுத்து அந்த பொண்ணோட உயிரை எடுக்க பார்ப்பாங்க. மனுஷனா பிறந்த நாம இன்னொரு மனுஷனுக்கு உயிரை கொடுக்க முடியாம போலாம். ஆனா நம்ம கண்ணு முன்னாடியே போயிட்டு இருக்கிற ஒரு உயிரை கண்டிப்பா காப்பாத்தோம். அப்பாவியான ரேகா என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு. ஜாக்கி, அது மட்டுமல்ல, அவளும் என்னை காதலிக்கிறா. அதனாலதான் அவளை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். நாம இங்கேயே தான் இருந்து ஆகணும். ராஜா தம்பி, என்ன முடிவு செஞ்ச? சரி வராது. ஏன் சரி வராது? ரேட். ரேட்டா? ஆமா, நீங்க சொல்றத நான் செய்யணும்னா ரேட்டை ரெண்டு மடங்கா தரணும். என்னது, 10 லட்சமா? 10 லட்சம் இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் ஆசை. எனக்கு சம்மதம் தான். எனக்கு அப்பவே தெரியும் நீ சொல்றத செய்யறமேங்கிறதும் பணத்தாசை உனக்கு அதிகங்கிறதும். எங்க ஒரு தடவை தம்பி ராஜா, கொஞ்சம் வாயா. என்னையா ராஜா, வேலைக்கு ஒத்துக்கிட்டு எத்தனை நாளாச்சு? அது சம்பந்தமா எந்த முயற்சி நீ செஞ்சதோ எனக்கு ஒண்ணு தெரியல. நீ செய்யறது நல்லா இல்ல. பாருங்க விஸ்வநாத சார், ஒத்துக்கிட்ட வேலையை பர்ஃபெக்டா செய்யறதா எனக்கு பழக்கம். நான் நினைச்சது எனக்கு பிடிச்சி கச்சிதமா நடக்கும்னு நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இன்ஃபேக்ட் வந்ததே அதுக்காக தான். அதுக்குள்ள நீங்களே வார்த்தையை நழுவ விட்டீங்க. ஐ அம் சாரி. இவ்வளவு நம்பிக்கை இல்லாத இடத்துல வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். குட் பை. இங்க பாரு தம்பி ராஜா. ஐயோ, இப்ப நான் என்ன சொன்னேன்னு, இந்த உதங்கள் தான் அடிக்கடி எப்ப கொலை எப்ப கொலை எப்ப கொலைன்னு என்ன கொலை பண்ணிட்டு இருந்தாரு. நானும் சும்மா கேட்டேன், அவ்வளவுதான். என்னங்க ஜோதி சார், ரொம்ப அவசரம்னா சொல்லுங்க, உங்களை ஒரு குத்து குத்துட்டு போயிட்டேன். ஐயோ, நோ அவசரம், நீங்க கொலைய மெதுவா பண்ணுங்க. தம்பி ராஜா, இதுக்கெல்லாம் பிளான் இல்லவோ? நான் ரேகாவை கயிறால கொலை செய்ய போறேன். தம்பி ராஜா, கயிறால கொலைன்னா கயிறால கழுத்துக்கு சுருக்க போடுற மாதிரி தொங்குற மாதிரி செத்து போன மாதிரி தெரியும். இன்னைக்கு சாயந்தரம் 5:30 ரேகா ஷாப்பிங்க்கு புறப்படுவா. அப்ப ஹால்ல வந்து பெரிய சத்தத்தோட தொப்புன்னு ஒரு பணம் கீழே விழும். நீங்க போய் பாத்தீங்கன்னா ஹால்ல ஒரு சவம் கிடக்கும். இன்னும் போதாதுன்னு
உன்னை இங்க வரவழைக்கத்தான் அவளை இந்த பேக திருட சொன்னே. இதெல்லாம் உன்னோட வேலை தானா மிஸ்டர்? பின்ன யாருக்கு இருக்கு இவ்வளவு அறிவு? மரியாதையா அந்த பேக் எங்கிட்ட கொடுத்துரு. என்ன சொன்ன? அந்த பேக் எங்கிட்ட கொடுத்துருன்னு சொன்ன. இந்த பேகா எனக்கு எதுக்கு? நீயே எடுத்துக்கோ. ஆஹா, பம்பாய் சே ஐ ஆம் மேரே தோஸ்த். நீ பிரேக் டான்ஸ் ஆடுறதுல எவ்வளவு எக்ஸ்பர்ட்டோ, அப்படி மனுஷன் பாடிய பிரேக் செய்யறதுல இவ அவ்வளவு எக்ஸ்பர்ட். முஜே பில்லா கைசா ஹை பிரேக் சாயே லே லோ. கூட்டிட்டு போறான். ஓஹோ, பாறைக்கு பின்னால வச்சு அடிக்க போறான். ஓஹோ ஓஹோ, எவ்வளவு ஆனந்தமா இருக்கு இந்த சவுண்ட். சவுண்ட் ஆஃப் மியூசிக். ஏ மாப் கர் தீஜி, உஸ்னே முஜே பைசா தியா ஆப்கா மார்னே கே லியே. பைசா கே லியே கியா பி கர்னா படதா ஹே, பாபி பேட் கே சவால் ஹே. ஓகே, அப்ப நீ ஒரு காரியம் செய். ஓ யெஸ் சார். எவன் என்ன அடிக்க சொல்லி உங்ககிட்ட பணம் கொடுத்தானோ, அங்க போய் அவன் எலும்பு நொறுக்கிட்டு வா. அதோ சொன்ன காரியத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டு வந்துட்டான் அந்த பம்பாய் வீரன். வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும். தம்பி பம்பாய் தம்பி, அவன் கால் கைகளை செப்பரேட்டா பிரிச்சுட்டு வந்துட்டியா? இல்லையா? ஒடிக்காம இங்க எதுக்காக வந்த? தும்கோ மாரனே கே லியே. குறும்பு, உங்க பம்பாய்க்காரங்க எல்லாம் இப்படிதான் சப்பாத்திய சாப்பிட்டு சும்மா ஜோக் அடிப்பாங்க. மகாராணி, மகாராஜா,
மகாராணி, மகாராஜா, மகாராணி, மகாராஜா, மகாராணி. நொந்து போன மாதிரி நடந்துகிட்டு இருக்கீங்க. மூல வியாதி மாதிரி ஏதாவது? மூல வியாதியும் இல்ல, சூழ வியாதியும் இல்ல. மர்டர் செய்யறதுக்கு ஒண்ணு பேசி வச்சிருந்தா ரேகாவோட காதல் கிதவ சுத்திக்கிட்டு இருக்கியாமே. ஆமா, நீ என்னதான் நினைச்சுட்டு இருக்க? அப்படின்னா என் மேல நம்பிக்கை இல்ல. ஜாக்கி, பொட்டியில எடுத்து வை. பெரிய பெட்டி, அதுல ஒண்ணுமே கிடையாது. எடுத்துட்டு வா. ஜோதி, வாய மூட. என்ன நடக்குவே? நீ சாவு, நீ சாவு, நிம்மதியா சாவு. என்ன ராஜா, நான் சொல்றது உண்மை இல்லைங்கிறியா? ரேகாவ நீ காதலிக்கலையா? காதலிக்கிறேன். ஆனா அது கூட நான் போட்ட ஒரு பிளான். காதல்ல பிளானா? சொல்றேன், நாளைக்கு ரேகா செத்தா போலீஸ்ல பாடி கார்டுன்னு என் மேல சந்தேகப்படுவாங்க. இழுத்துக்கிட்டு போய் ஜெயில போடுவாங்க. அதுக்கப்புறம் கதாகால சிபம் பண்ற மாதிரி உங்க கதையை நான் அவங்களுக்கு சொல்லுவேன். அப்புறம் ஜாயிண்டா கொண்டு போய் ஜாயிண்ட்கள்லாம் கழட்டிடுவாங்க. கால் முட்டி கை முட்டி எல்லாம் கழட்டுமா? ஷூர். அதனாலதான் யார் முட்டியும் கழண்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கேன். எல்லாரும் நான் அவளை காதலிக்கிறேன்னு நினைக்கிற மாதிரி செய்யறேன். காதலிச்சவன் கோடிக்கணக்கான சொத்துக்கு உரியவளை கல்யாணம் பண்ணிக்குவானே தவிர கொல்லணும்னு நினைக்க மாட்டான். அதனால சட்டம் என்னையோ என்னோட உங்களையோ சந்தேகப்படாது. அடேங்க அப்பா, பிரமாதமா இருக்கியா? உன் திட்டம், உன் திட்டத்துக்கு என் பாராட்டுக்கள். என்னமோ என் அறியாமையால இந்த ஆளு பேச்ச கேட்டு உன்ன நான் சந்தேகப்பட்டேன், என்ன மன்னிச்சு. அது சரி, அந்த பிளான் என்னவோ? முதல்ல அவரை வெளியில அனுப்புங்க. எதுக்காகவா? நீ கயிறு பிளான கேட்காம இருந்திருந்தா நீ மேல போயிருக்க மாட்டேன். ரேகா மேல இருந்து கீழே வந்து செத்து போயிருப்பா. அவருடைய முதல் பிளானே சக்சஸ் ஆயிருக்கும். அதுக்காக பட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு உன கொண்டு விடுவேன். முதல்ல நீ போறியா? கழுத்து பிடிச்சி தள்ளட்டா. நானே போறேன். சொல்லு தம்பி, இந்த வீடு கொலைக்கு ஒத்து வரலீங்க. இந்த முறை நம்ம பிளான அவுட்டோருக்கு மாறி. அவுட்டோர்னா கிணத்துக்குள்ள தள்ளிடுறது, குழியில புதைச்சிடுறது? இல்ல, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம எல்லாருமா சேர்ந்து ஒரு மலைப்பிரதேசமா பிக்னிக் போறோம். எல்லாரும் பரபரப்பா இருக்கிற சமயம் பார்த்து நம்ம ஜாக்கி பையன் மலை மேல பாருங்க பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவான். சமயம் பார்த்து நான் கத்தி பால இப்படி சிக்னல் கொடுப்பேன். அதை நம்ம ஜாக்கி பார்ப்பான். அப்புறமா பாறை உருள்றதும் ஊரேக்காவ மோதுறதும் சாவு குரல் கேட்க அவுட்டோர் சவம். பின்னாடி நிப்பான அத ராஜா பார்த்துட்டு கச்சிப்பு இப்படி மெதுவா எடுத்துட்டு கொடி மாதிரி இப்படி அப்படி ஆட்டு அத பார்த்ததுமே அவன் பாறைய உருட்டி விடுவானா. மிஸ்டர் விஸ்வநாதன், தட் பாறை இஸ் உருளிங். என்ன விதமான சத்தம் வரும்னு நினைக்கிறேன்? ரயில் பிரிட்ஜ் மேல வரும்போது வருமே ஒரு சத்தம். அம்மா, கழுத்தெடுத்த ஆடு மாதிரி
கத்தி கத்தி தொண்ட வறண்டு போயிருக்க நேரத்துல கொண்டு வந்து கொடுத்தீங்க. ஐயா கத்துற ஜூஸ் எனக்கு கிடைச்சிருச்சுமா. ஜோதி சார். என்னமா ஜூஸா? இல்லங்க டேப்லெட். கிழிஞ்சது. அவருக்கு ஜூஸ் எனக்கு டேப்லெட். அத நீயே வாயில போட்டு போ. உண்மையிலே உங்க மாதிரி ஆளுங்க கொலை செய்யறதுக்கு வேற ஆளே வச்சுக்க தேவையில்லைங்க. ஒருத்தர் கத்தி வாட்டி இன்னொருத்தர் பாறை உருட்டா ஒருத்தர் செத்து போயிடுவீங்க, ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. என்ன தயவு செய்து விட்டுருங்க. உங்களோட எனக்கு இந்த வேலையை அனாவசிங்க. டேய் ஜாக்கி வந்துட்டேன் ராஜா. ஏண்டா யார அந்த படக்கூட இங்க வச்சு புத்தி இருக்க உனக்கு? இல்லையே போய் எடு. எட்டுறேன். ஐயோ உடனே போயிடாது மெதுவா. அதுக்கு அப்புறமா கெட்டியா பிடிச்சுக்கோட்டா மேல போடுவாங்க. தம்பி ராஜாவா, உனக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏதோ இன்னைக்கு புது பிளான் இருக்குன்னு சொல்லி என்னது? அதை சொல்லத்தானே வந்திருக்கேன். என்ன ஜோதி எங்கன்னு பாக்குறியா? அந்த தரித்திர பயில இந்த பக்கம் தலை வச்சு படகு கூடாதுன்னு கண்டிப்பா நான் ஆர்டர் போட்டேன். அப்படி ஏதாவது வந்தாலும் அவனை மாறுகால் மாறுகை நான் வாங்கிடுவேன். அவன் வருவாங்கிற கவலையே உனக்கு வேண்டாம். அந்த பிளான் என்னன்னு சொல்லு. இந்த தடவை நான் ஸ்னேக் பிளான் போட்டிருக்கேன். ஸ்னேக் பிளான்? ஏ நாளைக்கு ரேக்கா பாம்பு கடிச்சு செத்து போற மாதிரி ஏற்பாடு செஞ்சு. என்ன 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 என்ன? நாளைக்கு சாயந்தரம் சரியா 5:30 ரேகாவை பாம்பு கடிக்கும், வீட்டு ஹால்ல சவம். தம்பி ராஜா, அந்த பாம்பு கரெக்டா ரேகாவை தான் கடிக்குன்னு சொல்றீங்க? ஓ காட், நீங்க அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். தம்பி ராஜா, இந்த வாட்டி உனக்கும் எனக்கும் கூட பெஸ்ட் ஆஃப் லக். பெஸ்ட் ஆஃப் மிஸ்டர் விஸ்வநாதன், பாம்ப வரவழைக்கிறதுக்கு வாயில மகுடி வச்சு ஊது ஊதுன்னு ஊதுவாங்க. எதுக்கியா வாயில மகுடி வச்சு ஊதுறான் இல்ல கார்னட்டே வாசிக்கிறான்? ஆமா, நீ எப்ப வந்த உள்ள? நான் வெளியே போயிருந்தாலும் உள்ள வர்றதுக்கு. பாம்பு குத்தி அவ எப்படி சாகுறாங்கிறதையும் பார்க்கலாம். எந்த டைப் பாம்ப விட்டு அவளை கொல்லுவான்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு டைப் பாம்பு அறுக்காது. அதுக்கு இல்லைங்க, இப்போ சார பாம்பு விட்டான்னு வச்சுங்க, சாவு கொஞ்சம் தாமதமாகும். இப்ப நல்ல பாம்பு விட்டான்னு வச்சுங்க, நாட் பேட், பரவாயில்ல. கட்டுவரின்னு விட்டான்னு வச்சுங்க, பட்டுன்னு போயிருவான். அப்பப்பா, ஏற்கனவே பாம்புலாம் எனக்கு பயம் நடுக்கும். அத பத்தியே பேசாதீங்க. நம்ம பிளான் சக்சஸ் ஆகணும்னா கட்டுவரின் தான் பெஸ்ட். என்ன சொல்றீங்க? இந்நேரம் கட்டுவீ அனுப்பிச்சிருப்பான். பாம்ப பத்தி பேசாதையா? அந்த பாம்பு கடிச்சே தான் நீ சாப்பிட. பாம்ப பத்தியே பேசாதையாங்கிற பேசிக்கிட்டே இருக்க. என்ன பாம்புனா இப்படி பயப்படுறீங்க? சின்ன வயசுல நான் பாம்ப கையில பிடிச்சுக்கிட்டு.
சாயந்தரம் சரியா 5:30 மணிக்கு யாருக்கும் தெரியாம ஹால்ல எனக்காக வெயிட் பண்ணுன்னு ரேகா கிட்ட நான் சொன்னேன்.
சரியா அதே சமயத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அவ வந்தே இருப்பா, உங்களை பாத்துட்டு உள்ள போயிருப்பான். அந்த பிளான் எல்லாம் பாழா போனது காரணம் அந்த கண்ணாடி வரையும் தான். சோபால உட்கார்ந்துகிட்டு ஹாலுக்குள்ள இழுத்துட்டு போய் பாம்புகள் வெரைட்டிஸ் பேச ஆரம்பிச்சுட்டாரு. அந்த அவனை கட்டு விரியம் கடிச்சு கொதட்டும் மலை பாம்பு முழுங்கட்டும். என்ன ஆனாலும் சரி, உங்க மாதிரி ஆளுங்க இருக்கிற இடத்துல என்னால வேலை செய்ய முடியாது. நீங்க வேற யாராவது ஆளை பாத்துங்க. தம்பி 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 இத பாரு, நீ பாட்டுக்கு பெட்டி பிடிக்கலாம் தூக்கிட்டு போய் வச்சுக்கோ. இந்த ஆளு என்ன கொண்டுடுவா? மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு. தம்பி ராஜா இத பாரு, இந்த முறை உன் பிளான் சொல்லிக்கு இந்த காண்டாமிருகத்தை பக்கத்துல வரவிடாம பண்ணிடுறேன். புதுசா ஏதாவது பிளான் போட்டு இந்த விஷயத்தை பூர்த்தி செஞ்சு இது கையில காவலுன்னு நினைச்சுக்கிறேன். சரி, நீங்க எவ்வளவு தூரம் கெஞ்சீங்க, அதனால லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிளான் ஒண்ணு யோசிக்கலாம். எஸ்டேட் பார்க்கலாம்னு சொல்லி ரேகாவோட கார்ல புறப்படுவேன். புறப்படுறதுக்கு முன்னாடியே கார் பிரேக் எடுத்துடுவேன். கார் காட் ரோடுக்குள்ள என்ட்ரான அப்புறம் காரை ஸ்பீடாக்கி நான் கார்ல இருந்து குதிச்சிடுவேன். அத்தோட பள்ளத்தாக்கல கார், பெரிய சாவு குரல் கார். நீ எப்படி அங்க வந்த? நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கருமம் முடிச்ச சனியன். அந்த கார் இல்லாம நாம வேறொரு கார்ல பின்னாடி போனோம்னு வச்சுக்கோங்க, விபத்தை நாம கண்ணாலேயே பார்க்கலாம். நீ கேட்ட தாண்டறதுக்கு முன்னாலே நான் வேறொரு கார்ல வந்து உன்னை இடிச்சு சாவடிச்சிருவேன். ஹலோ, நான் விஸ்வநாதன் தான் பேசுறேன். யார் பேசுறது? சார், ஏபிடி டபுள்யூ டபுள்யூ கார். ஆமா, என்னதான்? ஏன் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு? ஆக்சிடென்டா? எங்க? தெர்மல் பிளான்ட் பக்கத்துல சார். யாருக்காவது காயங்கள் பட்டிருக்கா? கார்ல ஒரு யங் லேடியோட டெட் பாடி இருக்கு சார். டெட் பாடியா? செம்பழனி முருகா. சார், பாடி ஜெனரல் ஹாஸ்பிடல் மாச்சூர்ல இருக்கு. நீங்க வந்து சமத்தை அடையாளம் காட்டணும். இப்பவே புறப்பட்டு வரோம். வந்து அடையாளம் காட்டுறோம். தம்பி ராஜா வந்துட்டியா? வா வா வா. விஸ்வநாதன் சார், உங்ககிட்ட சொன்ன மாதிரியே நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நமக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? ஆமா, இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல போன் வந்துச்சு, டெட் பாடி எடுத்துட்டு போக வர சொன்னாங்க, அங்கதான் போயிட்டு இருக்கோம். ஆமா, உனக்கு ஒன்னும் அடிபடல இல்ல? வெரி குட் ராஜா, யாருக்குமே சந்தேகம் வராதபடி புது பிளான் போட்டு ரேகாவை கொலை பண்ணிட்டேன். உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. அப்புறம் போகணும்னு பேசலாம், லேட் ஆயிட்டே இருக்குல்ல, வாங்க போலாம். என்ன வரம் தம்பி? அங்க பாருங்க, நீங்க ஆசைப்பட்டது போல நான் செத்து பொழைச்சிட்டப்பா. என்ன கொல்றதுக்கு நீங்க செஞ்ச முயற்சிகள் எல்லாம் ராஜா என்கிட்ட சொன்னாரு. ஆனா நான் பைத்தியக்காரி, அதெல்லாம் நம்பல. சொத்துக்காக பெத்த மக மாதிரி இருந்த என்ன நீங்க கொல்றீங்கன்னா அதை எப்படி நம்ப முடியும்? சின்ன வயசுல இருந்து நீங்க என் மேல காட்ட அன்பெல்லாம் உண்மையு நான் எப்படி நினைக்க முடியும்? ஏன் சித்தப்பா, உங்களுக்கு என்ன குறைச்சு ஏன் இப்படி எல்லாம் செஞ்சீங்க? இந்த பிறவியில உன்னுடையதான் கடைசியா இருக்கணும். இனிமே உன்ன மாதிரி துஷ்டர் இந்த பூமியில பிறக்க கூடாதுன்னு எல்லா கடவுளுக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன பாக்குற? எடுத்துக்க. தம்பி கணபதி போடா. என்ன டான்னு சொல்றியா? ஆமாடா, நீ என்ன பெத்த தந்தையா இல்லாட்டி பரதேசி பயில உன்னை தலையில அடிச்சே கொண்டிருப்பேன். சாவித்ரி கேட்டியா பேச? எல்லாம் கேட்டேன். எந்த மரத்து நிழல நாம வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த மரத்தையே வெட்டணும்னு முயற்சி செஞ்ச உங்களை என்ன சொன்னாலும் தப்பில்ல. இருந்தாலும் என் கழுத்துல நீங்க தாலி கட்டின பாவத்துக்கு உங்களை நான் சிரமிக்காம விடுறேன். அவ்வளவுதான் விஸ்வநாதன். உன்னோட துரோக செயல் எனக்கு தெரிஞ்ச உடனேயே நான் ரேகாவை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். உடனே இந்த விஷயத்த நான் ரேகா கிட்ட சொன்னேன், ஆனா இதை அவன் நம்பல.
அதுக்காக அவன் நம்புற காலம் வரைக்கும் நான் இங்கேயே தங்கறதுன்னு முடிவு பண்ணேன். இப்ப நீ யாரு என்னன்னு இந்த வீட்டுல எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த வீட்டுல உன் ஸ்தானம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே போ. அம்மா ரேகா, சாவித்ரி, கணபதி. வெளியே போறீங்களா? போங்க. அட்டி. அம்மா ரேகா, இது தப்புன்னு நான் பல தடவை அவங்ககிட்ட சொன்னேன், ஆனா அவன் கேட்கவே இல்லம்மா. நான் அவன் பேச்ச கேட்காம போயிருந்தா இந்த வீட்டுல எனக்கு இடம் இருக்காதுன்னு உனக்கே தெரியும். தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் உனக்கு தப்பு பண்ணிருப்பேன், என்ன மன்னிச்சிருமா? நீ விருப்பப்பட்டா நானும் என் பொண்ணு உன் கூடவே இருந்து மீறி காலத்தை போய்க்கிருவோம். என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா? சரி, உள்ள போங்க. அவங்க உள்ள போ சொன்னது உங்களே இல்ல ஜோதி சார். வெளியே போங்க. ABT-99 கார் உங்களுக்கு தானே? அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த கார்ல யங் லேடியோட டெட் பாடி இருக்கு. இவ்வளவு கொடுமை செய்ய நினைச்ச அவன அவன் அகம்பாவத்தை சகிக்க மாட்டேன், பொறுக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். நீ ஒண்ணும் செய்ய வேண்டியதில்ல. உன் வாய முடிட்டு பேசாம அப்படி உட்கார்ற என்னது? எனக்கு அவ்வளவு துரோகம் செஞ்சவன ஒன்னும் செய்யக்கூடாது கிரியா. அப்படி நான் ஏன் சொல்றேன் பார்ட்னர், என்னைக்கு வழியில போறவளை கொண்டு வந்து என் தம்பிக்கு கட்டி வச்சானோ அன்னையில இருந்து அவனை நான் கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப உனக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? அப்படின்னா என்ன செய்ய போறனா? சொல்ல மாட்டேன், செஞ்சு காமிக்கிறேன். தினமும் அந்த ராஜா பையன் விடிய காலையில ஜாக்கிங் போறான்ல? ஆமா. எத்தனை மணிக்கு திரும்பி வர்றான்? 7 to 7:30. இன்னும் 2 நாள்ல பாரு, அவன் ஜாக்கிங் போகவே மாட்டான். அறியாத சின்ன பொண்ணு ஆகட்டும் ஆகட்டும் குளரோட்டு மல்லிப்பூவே நான் உன்னை
பூவுக்கு சேலை நான் கட்டட்டா, பம்ப பண்ணும் மச்சானே வீணாயா ஒத்திக்க, ஏந்தி ராசா தேக்கிட்டவா, ஏங்கி நிக்காதே தள்ளிப்போ. பல ஊரும் சுத்தனவன் நான் பல பாஷ கத்து வந்தேன், கம்பலூர் கானமயிலே கன்னி உன்னை கண்ணி வச்சேன், பல்லக்கு பக்கத்தில் வாடி அறியாத சின்ன பொண்ணு உன் பேர சொல்லி உறவாட வந்த கண்ணு, ஓட்டு மல்லிப்பூவே நான் உன்ன தோட குடி வச்ச ரொம்ப நாளா, ஏ வட்டம் போடும் தூண்டாத ஆசையத்தான் துண்டுனா துண்டுனா, மேல கைய வச்சு காந்த போல ஒட்டிக்கா, கொடை ரோட்டு மல்லிப்பூவே நான் உன்னத்தோட குறி வச்ச ரொம்ப நாளா, ஏ வட்டம் போடும். ராஜா ராஜா ராஜாவா, மாயா மாயா, நீ மாயையில விழுந்துட்ட, உன் போக்க பார்த்தா நீ அந்த ராஜாவை காதலிக்கிற நாள் நல்ல நாள், ரொம்ப நல்ல நாள். நம்ம அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம்னா அது ரொம்ப பொன்னான நாள். அதிலும் இன்னைக்கு நம்ம முக்கிய பிரமுகரான நம்ம பட்டுக்கோட்டை ஜமீன்தார் நம்ம விஸ்வநாதன் அவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்து அதை கேட்க வந்த அவருக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். அதனால இந்த நாளை நாம் எல்லாம் சந்தோஷமா கொண்டாடணும்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இருக்கு, ஒரு நல்ல வழி இருக்கு. என்னது? நீங்கெல்லாம் எனக்கு 10 லட்சம் தரணும். நாங்களா உனக்கு 10 லட்சம் கொடுக்கணுமா? என்னடா பொய் சொல்ற? நான் சொல்றதா உண்மை? நீங்க எல்லாம் பொய் சொல்றீங்க. ராஜாவையும் ரேகாவையும் கொலை செய்ய நீங்க திட்டம் போடுறீங்க, எனக்கு தெரியும். அப்படி நடந்தா உங்களுக்கு தானே கோடி கோடியா கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும்? இதை நான் போலீஸுக்கு சொல்லாம இருக்கணும்னா நீங்க எல்லாம் 10 லட்சம் தரணும். எவ்வளவு தரணும்? 10 லட்சம் தரணும். அதனால நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எனக்கு 10 லட்சம் கொடுத்துருங்க. என்ன சொல்றீங்க? கோமாளி மாதிரி இங்க நின்னுகிட்டு ஏடா கூடமா ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா போலீஸ் சொல்லி உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். தாராளமா செய்யுங்க. ஜெயில் எனக்கு புதுசு இல்ல, போவேன் வருவேன். அது எனக்கு மாமியார் வீடு மாதிரி. நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க, ஜெயிலுக்கு போவீங்களா சொல்லுங்க. அதனால சாயங்காலம் நான் 5 மணிக்கு வருவேன். நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு 10 லட்சம் தரணும், இல்லன்னா உங்க பிளான் எல்லாம் நான் போலீஸுக்கு சொல்லிடுவேன். என்ன சொல்றீங்க? 10 லட்சம் தருவீங்களா? நான் வரேன். வணக்கம். கண்ட பிளாட்ஃபார்ம் கேடுகளை எல்லாம் நம்ம கிட்ட சேர்த்து வச்சுக்கிட்டதே நாம செஞ்ச தவறு. நாம குடும்பம் அவங்க கையில இருக்கு, இவெல்லாம் வந்து நம்மளை மிரட்டிட்டு போறான். உங்களோட தொல்லையா போச்சு, என் பணத்துக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஜமீன்தார் சார், உங்க பணத்தை நாங்க கண்டிப்பா கொடுத்துருவோம். அந்த பையனுக்கு இன்னைக்கு 10 லட்சம் கொடுத்தோம்னு வைங்க, மறுபடியும் நாளைக்கு வந்து 10 லட்சம் கொடுங்கன்னு பிளாக்மெயில் பண்ணுவான். அந்த விஷயத்தை நாங்க அப்புறமா பாத்துக்கிறோம். முதல்ல முக்கியமான விஷயத்தை நாம பேசுவோம். ஹலோ ராஜா, நீ இருக்கீங்களா? நான் தம்மா, சொல்லு. அண்ணா, அவர் அவங்க அண்ணனோட சண்டை போட்டுக்கிட்டு என்னை இங்க ஹோட்டல் அட்லாண்டிக் கூட்டிட்டு வந்துட்டாரு. இங்க வந்ததுல இருந்து நடந்தத நினைச்சு வேதனைப்பட்டு இருக்காரு. இப்ப ஏதோ விஷத்தை சாப்பிட்டேங்கிறாரு. விஷமா? சாவுசீர்ல எப்படி அற்புதமா ஆக்ட் பண்ண என் கண்ணே நம்பிட்ட இல்ல? ஆக்டிங்ல எனக்கு ஆஸ்கர் லெவல்ல அவார்டு கிடைக்கும். எதுக்கு அப்படி செஞ்சீங்க? அப்பம்மா, பொம்பளைகளுக்கு எல்லா விஷயமும் தெரியக்கூடாது. கனகராஜ் உன் தம்பி பொண்டாட்டி அந்த ரூம்ல தள்ளி போட்டு போட்டிருந்த. இந்த பிளான் ரொம்ப நல்லா இருக்கு, இப்ப என்ன செய்யணும்? நீ வாய மூடு. இப்ப நாம எல்லாரும் இங்க கூடி இருக்கிறது எதுக்குன்னா, நம்ம பொது விரோதியான ராஜா பையில தூக்கு வேலை ஏத்துறதுக்கு. அந்த வேலை நடக்கணும்னா நமக்குள்ள யாராவது ஒருத்தர் தியாகம் செய்யணும். யார் தியாகம் செய்யணுங்கிற விஷயத்தை முடிவு செய்யறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான்.
நீங்க எல்லாம் முடிவு பண்ணி என் பணத்தை கொடுக்கறதுக்கு சீக்கிரமா வழி பாருங்க. விஸ்வநாதன், நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் பேரை எழுதியதுல வச்சிருக்கிறேன். நம்மள ஒருத்தர் ஒரு சீட் எடுக்கணும், அதுல யாரு பேர் வருதோ அவங்க தியாகம் பண்ண வேண்டியதுதான். ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. நல்லதோ கெட்டதோ நாம எல்லாருலயும் நல்லவன், நாணயமானவன், யோகியன், புத்திசாலி நீதான். சீட்டு எடு. எடுக்கிறேன், எடுத்துறேன். இப்ப பாருங்க, எடுக்கிறேன் பாருங்க. ஜமீன்தார, இத கொஞ்சம் பாருங்க. தங்கவேலு. நான் தான் தங்கவேலு. அப்ப நான் தான் தியாகம் செய்யணுமா? செஞ்சிடறேன். ஆமா, என்ன மாதிரி தியாகம் செய்யணும்? சாப்பிடற மாதிரி செய்யணுமா? இல்லடா, சாகுற மாதிரி தியாகம் செய்யணும். நீ செத்து போகணும். அண்ணா, கனகண்ணா, இதுவரைக்கும் நாம எத்தனையோ கொடுமை செஞ்சிருக்கோம், ஆனா கொலை மட்டும் வேண்டாண்ணா. அப்படியா? ஆமாண்ணா. வேண்டாம், அப்ப இது இல்ல, வேற சீட்டு எடுத்துற. நீ எத்தனை சீட்டு எடுத்தாலும் உன் பேரு தான் வரும். தங்கவேலு தம்பி, நீ கமிட் ஆயிட்ட. வேண்டாம், என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. லட்சுமி, 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 அங்குவேலு. அப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அவன் செஞ்ச கொலையினுடைய ரத்தம் இன்னும் சூடாவே இருக்கு. இப்பவே அவனை போலீஸ்ல பிடிச்சிட்டு போய். உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா எக்மோர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாரு. நான் சொன்னது உண்மையு உனக்கு புரியும். ஐயா, எப்படியோ நம்ம பிளான் சக்சஸ் ஆச்சு. நம்ம ரகசியம் தெரிஞ்ச தங்க வேலை கொண்டுட்டு இடையூறெல்லாம் நீக்கிட்டோம். அந்த கொலை குற்றத்தை ராஜா மேல போட்டு நம்ம எல்லாருடைய காமன் விரோதிய கம்பிக்கு பின்னால அனுப்பிட்டோம். அவனை பாக்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு புறப்பட்ட ரேகாவை திரிசூலம் பள்ளத்தாக்கு கிட்ட நம்ம லாரியால மோதி கொன்னுடுறோம். மக்கள் பார்வையில அது ஆக்சிடென்ட் தான் தெரியும். வெரி குட்.
ராஜா! செத்து போயிடுவேன். நீ சாக மாட்டே, உன்னை சாக மாட்டேன். சீக்கிரம் ஹாஸ்பிடல் போலாம். மாயா! மாயா! வேண்டாம் ராஜா, திருடியா வாழ்ந்துகிட்டு இருந்தனா உன் அறிமுகத்துக்கு அப்புறம் தான் மனுஷியா மாறி போன ஒரு பொண்ணா யோசிக்க தொடங்கின. வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனையோ தவறுகளை செஞ்சிருக்க, உனக்கு பல துரோகங்களை நான் செஞ்சிருக்க. அதனால இன்னைக்கு என்ன போல ஒரு பொண்ணை காப்பாத்தி என் பாவத்துக்கு பரிகாரம் செய்திருக்கிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. மாயா! ராஜா, அதுக்காகத்தான் குறைஞ்சது உன் பக்கத்துல கூட நிக்க அருகதை இல்லாத எனக்கு உம்மடியில என் கண்களை மூடுற அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சது. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? மாயா! மாயா! கொண்டை சேவல் தத்தி தத்தி சுத்தி வர கொஞ்சம் நேரம் கோழி ஒன்று பக்கம் வர கட்டுச்சேவல் வட்டம் போடும் கட்டிக்குள்ள திட்டம் போடும் தாவது தாவது சந்தோஷ சந்தை இல்லை.